Hello friends, video ku poradhukku munadi neenga innum Tamil Tekkan Mystery channel subscribe panala appadina keela irukka red color subscribe button click panni enga channel subscribe pannunga and pakkathula irukka bell icon click pannunga appadina engaloda notification ungalku udanukudan varum. Ulagam mulukku sumar 1 ton payanargalai tan vasam eerthulladhu TikTok. Indha nilaiyil இந்தியாவின் 20 கோடி டிக்டாக் பயனர்களை தன் பக்கம் இழுக்கும் வகையில் கூகுள் நிறுவனம் தனது யூடியூப் ஷார்ட்ஸ் என்னும் பெயரில் புதிய வீடியோ பகிர்வு செயலியை இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. குறிப்பாக லடாக் எல்லையில் சீன நாட்டுடன் நடந்த மோதலை அடுத்து டிக்டாக், ஷேர் சாட் உள்ளிட்ட பல சீன செயலிகளை இந்தியா தடை செய்தது. மேலும் இந்த தடையால் அதிகம் பாதிக்கப்பட்டது டிக்டாக் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இந்தியாவில் மட்டும் சுமார் 20 கோடி பயன்பாட்டாளர்களை கொண்டிருந்தது டிக்டாக். சுமார் 45,000 கோடிக்கு மேல் டிக்டாக் செயலியின் தாய் நிறுவனமான பைட்டான் மிகப்பெரிய நஷ்டமடைந்தது. டிக்டாக் பயன்பாட்டிற்கு போட்டியாக கூகுள் நிறுவனம் மட்டும் களத்தில் இறங்கவில்லை. முன்பிருந்தே ஃபேஸ்புக் நிறுவனம் ரீல்ஸ் என்ற 2 ஷார்ட் வீடியோ பொழுதுபோக்கு அம்சத்தை தனது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளத்தில் அறிமுகம் செய்தது. அதே போல தற்பொழுது கூகுளின் யூடியூப் தளத்தில் புதிதாக ஷார்ட்ஸ் வீடியோ பயன்பாட்டை அறிமுகம் செய்துள்ளது கூகுள் நிறுவனம். மேலும் இந்தியாவிலும் சிங்காரி மித்ரன் உள்ளிட்ட செயலிகள் அறிமுகம் செய்யப்பட்டன. தற்போது கூகுள் நிறுவனம் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ பகிர்வு தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் 15 வினாடிகள் வரையிலான வீடியோக்களை பகிர முடியுமாம். மேலும் யூடியூப் ஷார்ட்ஸ் தளத்தில் கேமரா மற்றும் வீடியோ எடிட்டிங் வசதிகளும் உள்ளது. பின்பு வெர்டிகல் வீடியோக்கள் மற்றும் 1 நிமிடம் வரை ஓடக்கூடிய வசதி விரைவில் அறிமுகமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இதன் பெயர் அர்த்தமே இந்த பயன்பாடு ஷார்ட் வீடியோ பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துகின்றது. இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் கூடிய விரைவில் அனைத்து இடங்களிலும் நல்ல வரவேற்பு பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக டிக்டாக்கை விட ஷார்ட்ஸ் பல மடங்கு பெரியதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. மேலும் யூடியூபின் இந்த வீடியோ தளம் பயனர்கள் தேவையான பாடல்களும் இசையும் திரைப்படங்களின் வசனங்களும் இவர்கள் யூடியூப் தளத்தில் இருந்து நேரடியாக பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். பைட்டான்ஸ் நிறுவனம் டிக்டாக் செயலியை விற்க முடியாமல் தவித்து வரும் இந்த நிலையில் போட்டியாக கூகுள் நிறுவனம் யூடியூப் ஷார்ட் என்ற பெயருடன் களமிறங்கியுள்ளதால் டிக்டாக் செயலியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் சீனாவின் பைட்டான்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான டிக்டாக் செயலி அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் தங்களை உளவு பார்ப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து செப்டம்பர் 15 பைட்டான்ஸ் நிறுவனம் டிக்டாக் செயலியை அமெரிக்க நிறுவனத்திடம் விற்க வேண்டும் அல்லது டிக்டாக் செயலிக்கு அமெரிக்காவில் முழுமையாக தடை விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் பிரபல தொழில்நுட்ப நிறுவனங்களான மைக்ரோசாப்ட் மற்றும் ஆரக்கிள் ஆகிய நிறுவனங்கள் பைட்டான்ஸ் நிறுவனத்திடம் இருந்து டிக்டாக் செயலியை வாங்குவதற்கான போட்டியில் மும்முரமாக இறங்கின. ஆனால் தற்போது டிக்டாக் செயலியை வாங்கும் முயற்சியில் மைக்ரோசாப்ட் நிறுவனம் தோல்வியடைந்து விட்டது. செயலியை வாங்குவதற்கான தங்களது முன்மொழிவை பைட்டான்ஸ் நிறுவனம் நிராகரித்து விட்டதாக மைக்ரோசாப்ட் தெரிவித்துள்ளது. அதே சமயம் டிக்டாக் செயலியை ஆரக்கிள் நிறுவனம் வாங்கிவிட்டதாக உறுதிப்படுத்தப்படாத சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில்தான் யூடியூப் ஷார்ட்ஸ் என்ற புதிய அம்சத்தை கூகுள் நிறுவனம் தற்போது இந்தியாவில் அறிமுகம் செய்துள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.